ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை பபு. நான் உங்கள் சந்தியா. இந்த அழகான பிரிட்ஜை தாண்டி நம்ம அந்த தூரத்தில் தெரிகிற மாஸ்க்கு தான் போகிறோம். இதுதான் புத்ரா மாஸ்க். இது இருக்கிற இடம் புத்ரஜயா சிட்டியில் தான். இந்த சிட்டியில் தான் உங்களுக்கு ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸும் இருக்குது. இங்கே இவ்வளோ பெரிய மாஸ்கா அப்படின்ட்டு நிறைய பேர் ஆச்சரியப்படலாம். ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கனாக்கா மலேசியா ஒரு முஸ்லீம் கண்ட்ரி தான். மற்ற மதங்களுக்கு இங்கே இடம் கொடுத்தாலும் ஒஃபிஷியலான மதம் இஸ்லாம் மதம் தான். ஸோ இங்கே மாஸ்க்கு வந்தாக்கா உங்களோட ட்ரெஸ்ஸு எப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை கவர் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு ஒரு துணி கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ போன உடனே நீங்கள் போய் அதை வாங்கி மேலே போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ட்ரெஸ்ஸு போட்டுட்ருக்கேன், அதனால் வந்து எனக்கு ஒன்று கொடுத்தாங்க. இதுவே வந்து ஜென்ஸ் வந்தாங்கனாக்கா ஷார்ட்ஸ் போடாமல் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு தேவையில்லை. ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து துணி கொடுப்பாங்க, அவங்களும் வந்து கவர் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். இதை பார்த்தீங்கனாக்கா அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ பெருசாக இருக்குது. நான் இந்த அளவுக்கு ஒரு மாஸ்கை பார்த்ததே இல்லை. ஆக்சுவலி இதுதான் நான் முதல் தடவை ஒரு மாஸ்க்குக்கே போகிறேன். ஸோ இங்கே உள்ளே எப்படி இருக்குது அப்படின்ட்டு போய் பார்ப்போம் வாங்க. இந்த மாஸ்க 1997 கட்ட தொடங்கி வெறும் 2 வருஷத்தில் கட்டி முடிச்சிட்டாங்களாம். இந்த இடம் எவ்வளோ பெருசுனா ஒரே சமயத்தில் 15,000 பேருக்கு மேலே இங்கே உள்ளே வரலாம். அவ்வளோ பெரிய இடம். இந்த மாஸ்கை சுற்றி பார்க்க வர்ற டூரிஸ்ட்டுக்குன்னு தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. மாஸ்க்குள்ளே அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் உள்ளே போய் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாக்கா நீங்கள் வேறு என்ட்ரன்ஸை எடுத்து உள்ளே போய் தொழுதுட்டு வரணும். கீழேருந்து பார்க்க இந்த டோம் அவ்வளோ அழகாக இருக்குது. இதை ரெட் கலர் கிரானைட் கல்லில் செஞ்சுருக்காங்க. மசூதியை சுற்றி நம்ம நடந்துட்டும் வரலாம். நடக்கிற வழியில் சின்ன சின்ன கார்டன்ஸ் மாதிரியும் செஞ்சு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கேருந்து உங்களுக்கு தொலுவில் தெரிகிற பில்டிங்ஸு, பாலம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டு வரலாம். புத்ரா மாஸ்க் இருக்கிறது இந்த குளத்துக்கு பக்கத்தில் தான். பார்க்குறதுக்கு உங்களுக்கு 6 மாரி இருந்தாலும் இது ஒரு குளம் தான். இது டோட்டலாக 6.5 கிலோமீட்டர் ஸ்கொயரில் படர்ந்துருக்கு. Thank you, சின்ன குழந்தைங்களுக்கும் சில்ட்ரன்ஸ்க்கும் உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்கு துணி எதுவும் தேவையில்லை. ஸோ அவங்க அப்படியே உள்ளே வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து இறங்கிட்டு நடந்துட்டு ஒரே விளையாட்டு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக தான் இருந்தது இந்த இடம்.
ரொம்ப அமைதியாகவும் இருந்தது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ நல்லா நீங்கள் வந்து மசூதியை சுற்றி வரும்போதே நீங்கள் அழகழகாக பார்த்துக்கிட்டே போகலாம். மாஸ்கை ஒரு சுற்று சுற்றிட்டு நாங்கள் என்ட்ரன்ஸ்க்கே வந்துட்டோம். இங்கே வந்துட்டு நம்மளோட கவரெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு. அப்படியே வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இங்கே பக்கத்தில் என்னடா இருக்கும் அப்படின்னு கேட்டு பார்த்தாக்கா பக்கத்துலேயே கீழே ஒரு சின்ன ஃபுட் கோர்ட் ஸ்லாஷ் ஷாப்பிங் சென்டர் மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து கடகடன்ட்டு அங்கே போயிட்டு ஒரு நல்ல அரபிக் ஷவர்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நல்லா ஒரு கட்டு கட்டியாச்சு. இதுதான் எங்களுக்கு மொதல் தடவை ஒரு மாஸ்க்கு வர்றது. இந்த அனுபவம் ரொம்ப புதுசாக நல்லா இருந்தது. இங்கேருந்தும் நீங்கள் வந்து இந்த லேக்கை பார்க்கலாம். கொஞ்சம் பக்கத்துலேருந்தே நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். இங்கேருந்து மசூதியோட வியூவும் சூப்பராக இருந்தது. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவும் முடிஞ்சுது. கண்டிப்பாக மலேசியா வந்தாக்கா இந்த மாஸ்கை வந்து பாருங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.